வணக்கம், நான் ஆஷா பேசுறேன். அம்பையும் பாஞ்சாலியும் இல்லைன்னா மகாபாரதமே கிடையாது, கண்ணகியும் மாதவியும் இல்லைன்னா சிலப்பதிகாரம் கிடையாது, சீதையும் சூர்பனகையும் இல்லைன்னா ராமாயணம் கிடையாது, ஏன் பெண்கள் இல்லைன்னா பாரதிக்கே வேலை கிடையாது. எல்லாருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். நான் அன்னைக்கு என்னோட வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. மகளிர் தினம்னே நான் ஏன் இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப சொல்லும், ஒரு திமில் இருக்கு, ஒரு ஆணவம் இருக்கு, எப்பயுமே எனக்கு அது உண்டுதான். நான் என்னோட ஸ்டேட்டஸ் கூட அதுதான் போட்டிருப்பேன். ஆல்வேஸ் ஒரு பொண்ணு வந்து ஃபீல் லைக் அ பிரின்சஸ், நீங்கள் வந்துட்டு கடவுள் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்க ஏஞ்சல் தான் பெண்கள். ஏன்னா அவங்க வந்து இந்த உலகத்தில் பீஸ் அண்ட் ஹார்மோனிக்கான காரணம், ஒரு சீதையாக இருக்கிறதா இல்லை ஒரு சூர்பனகையாக இருக்கிறதா இல்லை ஒரு பாஞ்சாலியாக இருக்கிறதா இல்லை கண்ணகியாக இருக்கிறதா மாதவியாக இருக்கிறதான்றது அந்த பெண்ணோட வளர்ப்பை பொறுத்து தான். ஸோ பெண் குழந்தைங்களை நம்ம எப்படி வளர்க்குறோம், நான் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, என்கிட்ட நிறைய இன்பாக்ஸ் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் அஸ்வின் அஸ்வின்னு சொல்கிறீங்க, அவன் பசங்களை பற்றியே சொல்கிறீங்க, எங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் பெண் குழந்தைங்களுக்கான அட்வைஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்படி இன்னொரு தோழி வந்துட்டு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஃபாரின் போகிறேன், நான் சிங்கப்பூர் போக போகிறேன், என்னோட பெண் குழந்தை இருக்குது, அவளுக்கு 2 வயசு தான் ஆகுது, நான் அவளுக்கு தனியாக வச்சுட்டு போக போகிறேன், நான் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஐ ஃபீல் இன்செக்யூர், என்ன தான் நான் என்னுடைய ஹஸ்பண்டோ என்னோட மாமியார் மாமனார் இங்கே இருந்தால் கூட எனக்கு சின்ன வயசில் நிறைய கேம்ஸ் வந்துட்டு நிறைய தவறான விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க, அந்த மாதிரி குழந்தைய வந்துட்டு இது பண்ணிடுவாங்களா, எப்படி நான் என் குழந்தைய ஹேண்டில் பண்ண, எப்படி சேஃபான என்வரான்மெண்ட் இருக்கணும். பெண் குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் ரொம்ப காமனாக நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் நடந்த விஷயம்னா, ஒரு 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள ஒரு விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா விட்டுருவாங்க. அப்போ அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெரிய பசங்களோட விளையாடும்போது தவறான விளையாட்டுகள் விளையாடிடுவாங்க. இந்த நிறைய பசங்க வந்து அம்மா அப்பா விளையாண்டேன், அது விளையாண்டு இது விளையாண்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, நான் என் குழந்தை எப்படி அதுலேருந்துலாம் அந்த மாதிரி விஷயத்துலேருந்துலாம் ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா இப்போ நான் பேப்பர் படிக்கும்போது டெய்லி எப்படி பார்க்குறேன், ஒரு லேடி வந்து அம்மா வந்து தன்னோட 2 குழந்தைங்களையும் ஊற்றி பத்த வச்சுக்கிட்டாங்க, ஹஸ்பண்டோட சண்டைன்னு இல்லை ஹஸ்பண்டோட சண்டைன்னு குழந்தைய கிணத்துல தூக்கி போட்டாங்க, சண்டை போட்டாங்க. உலகத்திலே கொடுமையான சோகம் வந்து புத்திர சோகம் இல்லையா, தசரத மன்னருக்கு வந்துட்டு புத்திர சோகத்தினால தான் அவர் இறந்து போனார், அவருடைய எவ்வளோ பெரிய சாபம் அவருக்கு கிடைச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த குழந்தைங்கன்றது வந்து இல்லை குழந்தையே இல்லைன்னு ஏங்குறவங்களுக்கு மதியில இருக்கிற குழந்தையே இந்த மாதிரி பண்ணிட்டு பெண்கள் இவ்வளோ வீக்காக இருக்காங்களா. நான் ரொம்ப எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன், ஆஷாவாக பிறந்து ஆஷாவாக வளர்ந்து ஆஷாவே சாகத்துக்கு நான் பிறக்காமே இருந்துக்கலாமே. ஸோ வாட் டிஃப்ரென்ஸ் ஐ மேக் இன் மை சொசைட்டி, என்னை சுற்றி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கணும்ன்ற சமயத்துல பெண்கள் இவ்வளவு வீக்கா சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம முன்னாடி எல்லாம் வந்து மாமியார் பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை கொடுமைப்படுறாங்க, அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். இப்போல்லாம் என்னன்னா மாமியார்ஸ்லாம் கிளினிக் வரும்போது கவுன்சிலிங் கிளாஸஸ் செஷன்ஸ் வரும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, என் மருமக என் பையனோட சேர்ந்து வாழ்ந்தா போதும், எங்கள் கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, தனியாக கூட நாங்கள் வச்சிடுறோம், எப்படியோ அவங்க நல்லா இருந்தா போதும்ன்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாங்க பெரியவங்க. சகிப்புத்தன்மை ரொம்ப குறைஞ்சிச்சு பெண்களுக்கு அப்படின்றது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. அந்த சகிப்புத்தன்மை குறைய குறையோ பயங்கர டென்ஷன் இரிட்டபிள், நீ ஓகே இது ஒத்து வருதா இல்லையா, ஓகே அவங்களுடைய வளர்ப்பு முறை தான் நான் சொல்வேன். அப்போ ஒரு பெண் குழந்தைய எப்படி எக்ஸ்போஸ் பண்றீங்க, நான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எல்லா அம்மாக்கும் எல்லா அப்பாக்கும் நான் சொல்ற விஷயம், பெண் குழந்தை வளர்க்கறது வந்து இட்ஸ் லைக் ஃப்ளவர், ஒரு பூ மாதிரி ரொம்ப சாஃப்ட் டெண்டரான ஒரு ரிலேஷன்ஷிப், ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்க்கலைன்னா அந்த காயம் வாழ்நாள் முழுக்க ஒரு வடுவாக இருந்து அடுத்தடுத்து எமோஷன்ஸ் அவங்க க்ராஸ் பண்ணாமல் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் ஈஸியாக உடஞ்சி போயிடுறாங்க. பசங்க மாதிரி பொண்ணுங்க வந்து ஸ்ட்ராங் கிடையாது, எப்படி ஆண்கள் மாஸ்குலைனா உடம்பளவுக்குல ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதே அளவுக்கு பெண்கள் வந்து மனசளவில் ஸ்ட்ராங்காக ஆகணுன்றது நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். சரி எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் திங் பெண் குழந்தையாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு குழந்தை 10 நிமிஷத்துக்கு மேலே உங்களோட கவனத்தில் இல்லாமல் தனியாக ஒரு இடத்துல விளையாட அலோ பண்ணக்கூடாது. அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுற விளையாட்டில் அம்மா அல்லது அப்பா ஒரு பங்காக இருக்கணும்னு சொல்கிறேன். 1 மணி நேரம் என் குழந்தை வெளியில நான் ரொம்ப ஹாப்பியாக விளையாடுவேன், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் என் பையனோட நொண்டி விளையாடுவேன், அப்புறம் இந்த மண்ணில் வந்து குச்சி ஒழிச்சு வச்சு விளையாடுவேன், அப்புறம் அஞ்சாங்கல் விளையாடுவேன், எல்லா ரொட்டீனாக அவனோட சேர்ந்து ரோட்டில் நின்று பம்பரம் விடுறதுலேருந்து கோழி விளையாடுறதுலேருந்து எல்லாமே நான் என் குழந்தையோட சேர்ந்து தான் விளையாடுவேன். குழந்தை தனியாக நம்மளோட அட்டென்ஷன் இல்லாமல் இருக்கும் பொழுது மணிக்கணக்காக அவங்களுக்கு ஈஸியாக தவறான இன்ஃப்ளூயன்சஸ் ஆகலாம். உங்களோட பெண் குழந்தை நல்ல ஒரு எதிர்காலத்தோட நல்ல மன வலிமையோட ஸ்ட்ராங்காக வளரணும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் குழந்தையோட விளையாட்டில் நீங்களும் ஒரு பங்காக இருக்கணும். அவங்களுடைய மனநிலைமைக்கு மாறணும்,
இப்பெல்லாம் விளையாடாதன்னு வீட்டுக்குள்ள அடைச்சி பூட்டி அப்படி வைக்காம நீங்க வந்து அவங்களோட போய் விளையாடும் போது அவங்க ரொம்ப என்டர்டைன்டா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு டெஸ்டினி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது வந்துட்டு நீங்க அமெரிக்காவுடைய சிம்பிள் எடுத்துக்கோங்க, நேஷனல் பேர்ட் எடுத்துக்கோங்க. அவங்க வந்துட்டு ஒரு எவ்வளோ ஒரு உயர்ந்த திங்கிங், எவ்வளோ ஒரு உயரிய ஒரு ஈகலை வந்து அவங்க இதாக வச்சுருக்காங்க. ஒரு சிம்பிளான மேட்டர் சொல்கிறேன், எவ்வளோ தூரத்துக்கு உயரமாக பறந்தாலும் தன்னுடைய இலக்கு எவ்வளோ பூமியில் கீழே இருந்தாலும் தன்னோட கூர்மையான கண்ணால் பார்த்து அவ்வளோ தூரத்துலேருந்து டைரெக்டாக வந்து தன்னுடைய இறை அடிக்கிற கெப்பாசிட்டி வந்து இருக்கிற பேர்ட். ஹவு கம் அது வந்து நீங்க எவ்வளவு வேணா நீ வாழ்க்கையில போகலாம், ஆனா உனக்கான குறிக்கோள், உனக்கான ஆம்பிஷன், ஃபிக்ஸ்ட் டெஸ்டினி, உன்னுடைய லட்சியம், நீ என்ன ஆக போறன்றது தேடல். நீ யாருனே தேடாம படிக்க, சாப்பிட, தூங்க, டிவி பார்க்க, விளையாட, வளர, ஒரு காலேஜ்ல சீட் கிடைக்க, எப்படியா கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போக, அந்த வேலையில எப்படியா மாங்க மாங்கன்னு வேலை பார்க்க, ரொம்ப சீக்கிரத்திலேயே ஏதாவது கஷ்டப்பட்டு ஒரு அபார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு வீடோ நீங்கள் லோனை போட்டு வாங்க, அந்த லோனை 50 வயசு வரைக்கும் அடைக்க, அதுக்கு நடுவில் கொஞ்சம் ப்ரெஷரைஸ்ட் ஆகி இப்படி ஒரு லைஃப்பில் இருந்து வாழ்ந்து சாகிறதுக்கு நம்ம பிறக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்றத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி, ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம பிறந்திருக்கோம். அது என்ன? நிச்சயமாக நான் தேடலை, ஆனா என்னோட குழந்தைய தேட வைக்கலாம் இல்லையா? நம்மளுடைய ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு, இனி அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு அதுக்கான சூழ்நிலையை, அதுக்கான அட்மாஸ்பியர் நம்ம கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்றேன். அந்த பெண் குழந்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையா வளர்க்கணும். 12-13 வயசு ஒரு பெண் குழந்தை தொட்டுட்டாவே அந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து நீங்க ஷுமிஸ் போடுற மாதிரியே பிரேசியஸ் பனியன் டைப்ல கிடைக்கும், அதை கண்டிப்பா வாங்கி போடணும். ஏன்னா வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஏஜெட் பண்ண அப்புறம், ஒரு 14-15-16 வயசுக்கு அப்புறம் போகும்போது அந்த பெண் குழந்தைகள் நான் பாக்குற கிளினிக் ஒரு மேல எப்படி கூணு போட்டுருக்கோங்க. எல்லா பெண் பொண்ணு எல்லா வீட்டில் இருக்கவங்க அம்மா பாருங்க, கூணு போடாத, நிமிந்து நட நிச்சயமா நம்ம வீட்டில் சொல்லிட்டு இருக்கோம். அந்த கிராஜுவலா அவங்க இந்த கூணு போடுறாங்கல்ல, அது போடாம அவங்க இப்படி நிமிந்து நார்மலா ஸ்ட்ரைட்டா நடக்கணும். அப்ப நீங்க ஒரு பனியன் டைப்ல ஹூக்ஸ் இல்லாம சின்ன குழந்தைங்க தன்னால போட்டுக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி மைனர் கரெக்ஷன்ஸ், சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் அவங்க ட்ரெஸ்ஸிங்ல, இதுல ஏன் அதை நம்ம செய்ய தவறுறோம், அது ஏன் நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை, இதை பாக்குற ஒவ்வொரு அம்மாக்கும் தெரிஞ்சிருந்தா நிச்சயமா ரொம்ப சந்தோஷம். தெரியாதவங்க கண்டிப்பா இனிலிருந்து அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு பெண் குழந்தையா இருந்தால் வயதுக்கு வந்துட்டா அந்த குழந்தை அப்பாவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, படுக்க கூடாது பக்கத்துல, கண்டிப்பா அம்மா பக்கத்துல படுத்து தூங்கணும். அந்த செக்யூரிட்டி, அந்த கம்ஃபர்ட், அந்த ஜோன் தான் ஒரு பெண் குழந்தைக்கு நம்ம தரணும். எவ்வளவுதான் அப்பா செல்லமா இருக்கட்டும், எவ்வளவுதான் அண்ணா செல்லமா இருக்கட்டும், எவ்வளவுதான் யாரோட பெட்டா இருக்கட்டும், ஆனா எவ்வளவு ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் குட், எல்லாமே நன்மையான விஷயம். யாரையும் தவறான எண்ணத்திலோ தவறான நட்புலையோ சொல்லல. ஆனா அந்த கம்ஃபர்ட் நம்ம கொடுத்துட்டா அதுக்கான எக்ஸ்போஷர்ஸோ அதுக்கான பயமோ நம்மளுக்கு தேவையே இல்லை இல்லையா? கிளினிக்கு வரும்போது ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 7-8-10 வயசு அந்த மாதிரி பெண்கள் கூட்டிட்டு வரும்போது நான் பக்கத்து வீட்டு விளையாட போனேன், அந்த அண்ணா இப்படி பண்ணாங்க. அப்போ நான் வந்து ஒவ்வொரு அம்மாவுக்கும் சொல்றேன், குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன? ஒருத்தவங்க நம்ம தொடும் போது அது நல்ல தொடுதல், கிட்ட தொடுதல். இப்படி தொட்டா என்ன, இப்படி தொடாதீங்க, என்னையே இப்படி டச் பண்ணாதீங்க, எனக்கு இது பிடிக்காதுன்னு அந்த பொண்ணு வாய் திறந்து தைரியமா சொல்லிட்டா அடுத்த தடவை அந்த தொடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சலனம் இருக்கும், பயம் இருக்கும். அப்போ பயந்து கூணி குறுகி எந்த பொண்ணு போதோ அந்த பொண்ணு கூட வந்து தொந்தரவு பண்ணுவாங்க, அந்த பொண்ணு தான் ரொம்ப மோசமா ஸ்பாயில் ஆகும். நான் நிறைய கதைகள் சொல்வேன், நிறைய ஸ்டோரிஸ், நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ், ஹிஸ்ட்ரிஸ் நிறைய டீச் பண்ணுவேன். அது டீச் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு ஸ்டோரிஸும் எந்த ஒரு மாற்றத்தை உண்டாக்குது அந்த குழந்தைக்கு. அப்போ ரொம்ப ரொம்ப கேஷுவலா நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்லும் போது இந்த மாதிரி வீர கதைகளோ, நீங்க கிரண்பேடி பத்தி சொல்லும் போதோ, இல்ல யார பத்தி, ஒரு உயர்ந்த பெண்கள் பத்தியோ, இல்ல நம்ம முதல்வர் அம்மா பத்தியோ, இல்ல யாரோ யாரோ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய இவங்க சாந்தா அம்மா தெரியும் இல்லையா, எல்லாருக்குமே வந்து அடையா கேன்சர் இன்ஸ்டியூட்ல அவங்களுடைய ஒரு உயரிய பங்கு. அவங்க வந்து ரொம்ப சசிவி ராமனுடைய கசின் அவங்க, சந்திரசேகருடைய ரிலேட்டிவ் இவங்க, நோபல் பிரைஸ் வின்னர் அவங்களுடைய கசின் இவங்க அப்படின்லாம் சொல்றத விட்டுட்டு தனியா தனக்குன்னு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டாங்க. இவங்கன்னா ஓ அவங்க எவ்வளவு பெரிய லெஜெண்ட், எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்றாங்க, எவ்வளவு டெடிக்கேட்டட், எவ்வளவு 1000 மக்களுக்கு சேவை பண்றாங்க அப்படின்லாம் நம்ம வந்து என்னைக்கு ஒரு மாற்றத்தை, என்னைக்கு நம்ம பெண்களுடைய குழந்தைகளோட மனசுல ஒரு பதிவை பண்றோமோ அந்த குழந்தைங்க கான்பிடென்டா, போல்டா, எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நான் போவேன், நான் என்னை நோக்கி, என்னுடைய பயணத்தை நோக்கி நான் சென்றுட்டு இருப்பேன், நான் ஜஸ்ட் மேரேஜ் பண்றது, குழந்தை பெற்றுக்கிறது, ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆனா தற்கொலை பண்ணிக்கிறது, அதை தாண்டி ஒரு உலகத்துக்கு போகணும். நான் ஒரு குழந்தைய நாம் என்ன சொல்லித்தரமோ கண்ணை மூடிட்டு அதை கத்துக்கணும்,
அதை ஃபாலோ பண்ணணுன்றதே முதல்ல தவறான விஷயம். தனக்கு சரி தப்புன்றதை பார்க்கணும். நான் அதை வந்து நான் அஸ்வின் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, மறுபடியும் நான் அஸ்வின் பத்தி பேசுறேன்றதுக்கு, நான் அஸ்வின் கிட்ட வந்து புத்தா பத்தி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன், புத்தரோட லைஃப் என்ன, அவர் எப்ப பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாருன்னு. அப்ப அஸ்வின் கேட்டான், ஏன் புத்தா அப்படி பண்ணாரு, அவருக்குன்னு ஒரு கிங்டம் இருந்துச்சு, அவருக்குன்னு ஒரு லைஃப் இருந்தது, அவரோட குழந்தை இருந்தது, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அவர் வந்துட்டு இந்த மாதிரி சன்னியாசியா போனாங்க, ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க, ஏன் அவங்க வந்து துறவரம் ஏற்றாங்க அப்படின்னு அவன் கேட்டான். நான் சொன்னேன், அவர் வந்து இதெல்லாம் வேணாம், ஆசைப்படக்கூடாதுன்றத ஒரு பெரிய கருத்து இந்த உலகத்துக்கு சொன்னாங்க தானே. இதுல என்ன இருக்குமா, அவங்க வந்து கிங்காவே இருந்து அக்பர் த கிரேட் மாதிரி, அலெக்சாண்டர் த கிரேட் மாதிரி இருந்திருக்கலாம்ல, அப்படி இருந்து ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஒரு ஃபாதரா ஒரு லீடரா அவரோட பீப்புள்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுட்டு அவர் போயிட்டாங்களே. நான் அப்பதான் சொன்னேன், அஸ்வின் அசோகா உனக்கு ரொம்ப பிடிக்கும், கலிங்கா வார்க்கு அப்புறம் அசோகா வந்து அந்த போர்ல அந்த நிலத்துல இருந்த ரத்தத்தையும் அந்த உயிர் பிரிஞ்சது அந்த வன்முறையும் பார்த்து மனமுடிஞ்சு அவர் புத்திசம்க்கு மாறி அவரோட பையனை மகேந்திரனை வந்துட்டு ஸ்ரீலங்காக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி அஹிம்சா அன்பு எதிர்பார்க்க கூடாது, பாசம் உறவுகள் நேசிக்கிறது, அந்த பீஸ், ஒருத்தவன் நம்ம ஒரு கண்ணை குத்திட்டானா அவனுக்கு ரெண்டு கண்ணையும் குத்தணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடாதுன்னு. ஒரு கண்ணை குத்திட்டானா நாளைக்கு ஒருத்தர் வந்து நம்மள கேவலமா பேசிட்டானா அவன் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு இப்படி ஒருத்தனோட உறவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இப்படி ஒருத்தனோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம இழந்துட்டோம், அவன் என்னைக்கு உணர்ந்து அவன் நிக்கிறானா அன்னைக்குதான் வெற்றி. அதுதான் வீரம், இதுதான் வீரம், இதுதான் புத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சது. அப்ப நான் சொல்றத கண்ண முடி நான் ஃபாலோ பண்ணாம அவனோட வியூ அவனோட இம்ப்ரெஷன் அவனோட தாட்ல அவன் போகும்போதுதான் என்னால அவனை கரெக்டா வழி நடத்தி போக முடியும். அந்த ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் குவெஸ்டனிங் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இனி கண்டிப்பா ஹெல்த் அவேர்னஸ் வீடியோஸ் கண்டினியூ ஆகும். நன்றி.